ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இப்போது சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்களிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரமும் ரொம்ப சுருக்கமான ஒரு ஸ்தோத்திரமும் ரொம்ப பெரிய பிரபாவத்தையுடைய ஸ்தோத்திரமுமான ஞாச தசகம் என்பதை பார்க்க போகிறோம். ஞாசம் என்றால் சரணாகதி, பரநியாசம் என்பதாக பெயர், ஆத்மநியாசம் என்பதாக பெயர். வேதங்கள்லாம் சந்நியாசம் அப்படின்னும் இந்த சரணாகதிக்கு பெயர் உண்டு. அப்போ அந்த சரணாகதியை பற்றி தான் சுவாமி தேசிகன் எல்லா கிரந்தங்களிலும் சாதிச்சிருக்கார் அப்படின்னு வரும்போது, சரணாகதியினுடைய பெயர்லேயே சில கிரந்தங்கள் சாதிச்சிருக்கார். இந்த கிரந்தம் சரணாகதிக்காகத்தான் அப்படின்னு, உதாரணமாக நிக்ஷேப ரக்ஷா அப்படின்னு பார்த்தோம்னா, இது சரணாகதியை பற்றி, நிக்ஷேபம்னா சரணாகதி, சரணாகதிய விஷயங்களை சொல்வதற்காகவே அந்த கிரந்தம் இருக்கு என்பதாக தெரியுது. அதே மாதிரி சரணாகதி தீபிகா அப்படின்னு ஸ்தோத்திரம் இருக்கு, அது விளக்கொளி பெருமான் விஷயமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அதுவும் சரணாகதியை பற்றி சகல விஷயங்களையும் நமக்கு ஸ்தோத்திர ரூபமாக எடுத்து சொல்கிற ஒரு ஸ்தோத்திரம், ஸ்லோகங்களாக இருக்கு. அதுக்கப்புறம் நியாசம் அப்படிங்கிற பெயரில் மூணு ஸ்தோத்திரங்கள் இருக்கு. நியாச விம்சதி, நியாச திலகம், நியாச தசகம் என்பதாக. நியாசம் அப்படின்னா பரநியாசம், ஆத்மநியாசம், அதாவது சரணாகதி தான். இந்த சரணாகதியை பற்றி இதில் பல விஷயங்கள் எல்லாம் சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படும் போது, அதையெல்லாம் ஸ்லோக ரூபங்களாகவும் ஸ்தோத்திர ரூபங்களாகவும் வாத கிரந்தங்களாகவும் இன்னும் பலவிதமாக சுவாமி தெரிவிக்கிறார். அதில் இந்த மாதிரி நியாச விம்சதி, நியாச திலகம், நியாச, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சாஸ்திரம் மாதிரியே இருக்கு. அது ஸ்லோகங்களாக இருந்தால் கூட எத்தனையோ அபூர்வமான விஷயங்களை எல்லாம் சுவாமி தேசிகன் சொல்லி சரணாகதியை நிரூபணம் பண்ணுறார் என்பதாக பார்க்கிறோம். அதே மாதிரியாக நியாச தர்சகம் அப்படிங்கிறது அதனுடைய பெயர்லேயே நமக்கு ஸ்பஷ்டமாக தெரிகிறது. சரணாகதியை பற்றி 10 ஸ்லோகம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்தோத்திரம் என்பதாக. இதே மாதிரி தமிழில் அதே மாதிரி 10 வச்சு அடைக்கல 10 என்பதாக சுவாமி வந்து இதே சரணாகதியை பற்றி தமிழில் அருளி செய்திருக்கார். அடைக்கலம் அப்படின்னா சரணாகதி, 10 பாசுரங்கள் இருக்கிறதுனால அடைக்கல 10 என்பதாக பெயர். இப்படி பலவிதமாக அருளி செய்ததுக்கு தாத்பரியம் என்ன அப்படின்னா, ஏதாவது விதத்தில் ஜனங்கள் வந்து இந்த சரணாகதியை புரிந்து கொண்டு உயிர்ந்து போக மாட்டார்களா அப்படின்னு ஒரு ஆசைதான், அப்படின்னு ஒரு அனுகிரகம் தான். அந்த கருணையினால தான் பலவிதமாக அருளிச்ச பல கிரந்தங்கள் போனாலும் இந்த சரணாகதியை பற்றி அருளி செய்கிறார். அதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டான், சரி அப்படியானால் ஏதாவது ஒரு கிரந்தம் படித்தா போருமான்னா, அதுதான் இல்லை, ஒன்றில் இல்லாத விஷயம் நூனில் கிடைக்கும், அது இல்லாத விஷயம் வேற நூனில் கிடைக்கும். ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் சொல்வதற்கு சுவாமி தேசிகன் வச்சிருக்கார். அந்த அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பல பிரகாரங்களாக எடுத்து சாதிக்கிறார். எல்லாத்திலும் மேலோட்டமாக பார்க்கறதுக்கு சரணாகதி அப்படிங்கிற விஷயம் இருந்தால் கூட, உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒன்று ஒன்றையும் அற்புதமான பல பல விஷயங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த விஷயம் ஞாச திலகத்தில் சாதிக்கிறார், இந்த விஷயம் ஞாச தசகத்தில் சாதிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்படியாக ஆச்சரியமாக சுவாமி தேசிகர் அநேக விஷயங்களை கொடுத்துருக்கார். சமாச வியாசதாரணம் என்பதாக ஒன்று சொல்வார்கள், அதாவது ஆச்சாரியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டால், ஒரே விஷயத்தையும் சுருக்கியும் சொல்வார்கள், விஸ்தாரமாகவும் சொல்வார்கள். சுவாமி பாஷ்யகாரர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார், அதுக்கப்புறம் வேதாந்த சாரம்னு ஒன்று சாதிக்கிறார், தீபம்னு ஒன்று சாதிக்கிறார். இதெல்லாம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் தான். சிவாஷியத்தினுடைய சுருக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். சிவாஷியத்தை ரொம்ப சுருக்கமாக சாரம் தீபம்னு சாதிக்கிறார். எதுக்காக அதாவது சிவாஷ்யம் இருக்கேன்னா, சிவாஷ்யம் பூர்த்தியாக காலக்ஷேபம் செய்வதற்கு முடியாமல் இருந்தால் அவளுக்கும் குறைவில்லாமல் இருப்பதற்காக தீபம் சாரம், தீபம்னு ஒரு கிரந்தம், சாரம்னு ஒரு கிரந்தம், இதெல்லாம் சாதிக்கிறார். அதனால் சிவாஷ்யம் ரொம்ப விஸ்தாரமானது, அது மாதிரி ரொம்ப சின்னது ஒன்று, ரொம்ப நடுத்தரமானது ஒன்று. எந்தெந்த அதிகாரிகள் யார் படிக்கிறாளோ படிக்கட்டும், எம்பெருமானாருடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டால், பிரம்மசூத்திரத்தை அதனுடைய அர்த்தத்தை எல்லாரும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்.
வேதாந்த சாஸ்திரத்தை ஜீவாஷ்யத்தை வாசித்தும் கேட்டும் பிரவர்த்தனம் செய்தல் அப்படின்னு ராமானுஜாரிய திவ்யாஜ்ஞால கட்டளையிடுற மாதிரி எல்லாருமே பகவத் குணங்களை அனுபவிக்கணும், ஸ்ரீபாஷ்யத்தில் சொன்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், எம்பெருமான் சகல கல்யாண குண பூர்ணன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். மற்ற சாஸ்திரங்கள்ல நம்ம புத்தி போகாம இருக்கணும்னா ஸ்ரீபாஷ்யம் தான் கை கொடுக்கும் முக்கியமாக. அதனால மனுஷர்கள்ல பலவிதமாக இருக்கிறபடினாலே அவர்களுடைய புத்திக்கு ஏற்ற மாதிரியாக பலவிதமாக சுவாமி எம்பெருமானார் அருள் செய்கிறார். அதே மாதிரிதான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய அப்புறம் அவதாரமாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனும் பார்த்தால் அருளி செய்திருக்கார். அவர் எப்படி ஸ்ரீபாஷ்யம் தீபம் சாரம் அருளி செய்தாரோ அந்த மாதிரி சுவாமி தேசிகனும் நியாச விம்சதி நியாச திலகம் நியாச தசகம் அப்படின்னு சாதிக்கிறார். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், எல்லாமே சின்ன கிரந்தம் தான், ஆனா பெரிய விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அப்படி பார்த்தால்னா இந்த மூணுலேயே ரொம்பவும் சின்னதாக இருக்கிறது நியாச தர்சகம் அப்படிங்கிறது. பத்து ஸ்லோகம்னு மாத்திரம் இல்லை, அதில் ஒவ்வொரு ஸ்லோகமுமே சின்ன ஸ்லோகம் தான், இல்லை பெரிய ஸ்லோகங்கள்லாம் கிடையாது. தக்தரா விரத்தம் அப்படின்னு அந்த பெரிய விரத்தங்களில் ஸ்லோகம் பண்ணால் ஒவ்வொரு வரியிலுமே 21 அக்ஷரம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். இது ஒன்றும் கிடையாது, ஒரு ஸ்லோகத்தில் மொத்தமே 32 அக்ஷரம் தான். சகஸ்ரநாம ஸ்லோகங்கள் மாதிரி அனுஷ்டுப் விரத்தத்தில் சின்ன சின்ன ஸ்லோகங்களாக பெரிய பெரிய விஷயங்கள், ஆனால் விஷயங்கள் மாத்திரம் பெருசு. எத்தனை சுருக்க முடியுமோ அத்தனை சுருக்கி நமக்காக கொடுத்துருக்கார். நாம் இதை அனுசந்தானம் பண்ணணும் என்பதற்காக இந்த நியாச தசகத்தை அனுசந்தானம் பண்ணா போதும். சரணாகிதியினுடைய பிரயோகம் அப்படின்னு பார்த்தா சுவாமி தேசிகன் வந்து இந்த நியாச தசகத்தில் காண்பிச்சிருக்கார் என்பதாக சொல்லலாம் ஒரு ரீதியில். இது பிரயோகம் இல்லை, ஆனால் கூட நமக்கு புரியும்படியாக காண்பிச்சிருக்கார். அப்போ என்ன கேட்டால், ஏதாவது பலனுக்காக சரணாகிதி பண்ணுறவாள் நாமளே பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, போய் எல்லாத்துக்கும் ஆச்சாரியன்ட்ட போயிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு ஆத்திரம் நல்ல காரியம் நடக்கணும், நம்ம எடுத்த நல்ல காரியம் நிர்விக்னமாக நடந்து முடியணும், அதுக்காக சரணாகதி பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த நியாச தசகத்தை சொன்னால் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். சரணாகதி பண்ணணும்னா எப்படி பண்ணணும், அதுக்கான பிரயோகம் என்னன்னா அதெல்லாம் ரகசியமாக வச்சுருக்கா ஆச்சாரியெல்லாம், வெளியில் யாருக்கும் சொல்ல மாட்டான். அது அந்த பரம்பரை பரம்பரையாக அடுத்த ஆச்சாரியர்களுக்கு தான் வருவது, வேறு யாருக்கும் வராது. சரணாகதியினுடைய பிரயோகம்னு பேர் அது, அதை எப்படி பண்ணணும் என்பதெல்லாம் அவர்கள் எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணுவார்கள். ஆனால் நாம் என்ன பண்ண முடியும், அந்த சரணாகதி பிரயோகம் பரந்த பிரபத்தி பிரயோகம் அப்படின்னு பேர் இருக்கு, இந்த பிரபத்தி பிரயோகம் கிடைக்காதவாள்லாம் ஏதாவது விதத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கணுமே, மோட்சத்துக்கான பிரபத்தி ஆச்சாரியன் பண்ணிடுறான்னு வச்சுப்போம். அப்போ நமக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணால் தேவையில்லைன்னு இருக்கு. நம்ம ஒரு பெரிய ஆபத்தில் மாட்டின் இருக்கோம்னா எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தோன்றது, அந்த மாதிரி நமக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும்னா எம்பெருமான்கிட்ட சரணாகதி பண்ணணும்னு தோன்றது. அப்போ அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாம் சிரமப்படவே வேண்டாம், இந்த நியாச தர்சகத்தை எடுத்து சொன்ன போதும். பெருமாள் கிட்ட ஸ்தோத்திரத்தை ஸ்தோத்திர பாடமாக நாம் படித்தா போதும். நம்ம வேற என்ன பண்ண போகிறோம், இந்த பாடம் படித்தாலே ஸ்தோத்திரமாக புஸ்தகத்தை வச்சுன்னு படித்தாலே இல்லை மனப்பாடமாக வைத்து கொண்டு ஸ்தோத்திரமாக பாராயணம் பண்ணாலே அந்த மாதிரியே விசேஷமான பலன் கிடைக்கும். அப்படி விஷயங்கள்லாம் இதில் இருக்கு. வாகர்த்த சித்தியே தோகம் பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா அப்படிங்கிற சுவாமி தேசிய ஸ்தோத்திரம் அருளி செய்ததெல்லாம் பட்டத படியுங்கள், புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு படியுங்கள், மனப்பாடம் 6 வரைக்கும் புஸ்தகத்தை கையில் வச்சுன்னு படியுங்கள், மனப்பாடம் ஆயிடுத்துன்னா இப்போ பாராயணமாக பண்ணுங்கள், பண்ணாலே பலம் கிடைக்கும், வாக்கர்த்தம் கிடைக்குமா. ஹைகிரிய ஸ்தோத்திரம்னா வாக்கும் அர்த்தமும் கை மேலே வந்துடும், ஆச்சரியமாக வாக்கு இருக்கும், நல்ல விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம், வாக்கு அர்த்த ஜானம் எல்லாம் கையில் வந்துடும்ங்கிற அத்தனை பலனை கொடுக்கக்கூடியது ஹைகிரிய ஸ்தோத்திரம் என்பது. இப்போ இந்த ஸ்தோத்திரத்துக்கு விசேஷமான அர்த்தம் என்ன, வாக்கர்த்தம் எப்படி கிடைக்கும்னா அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. சுவாமி தேசிகன் நமக்காக ஸ்தோத்திரமாக சாதிச்சிருக்கார், இதை படித்தாலே போரும், பட்டதா படித்தாலே போரும். விசதுஷ்கமிதம் பிரபூத சாரம் பட்டதாம் வெங்கட நாயக பிரணீதம்னு சுதர்சனாஸ்திரத்தில் வரும், 2 நாள் 8 ஸ்லோகம், இதை படித்தா போகிறோம். சுதர்சனுடைய பிரபாவம் எப்படிப்பட்ட பிரபாவம்னு அதில் இருக்கு, ஆச்சரியமாக இருக்கு. அதில் ஜெயஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்திலையுமே 6 வரியில் சுதர்சனுடைய பிரபாவத்தை சொல்கிற, அப்புறம் 7வதுலேயும் 8வதுலேயும் ஜெயஜெயஸ்ரீ சுதர்சனான்னு வரும், 8 வச்சு போகிறோம். அப்போ 6 வரையில் 1 ஸ்லோகத்தில் 6 பிரபாவம் இருக்குது, அது மாதிரி 8 ஸ்லோகம் இருக்குது, 8 6 48 பிரபாவம் சுதர்சனாழ்வார் பற்றி சொல்லியிருக்கார். அதில்
சுதர்சனாவோட பத்தி 48 பிரபாகம் என்ன சொன்னாருங்கிறது நமக்கு புரியாம இருக்கலாம். ஆனால் பட்டதாம், இதை படிச்சா போதும், பலம் கிடைக்கும். அந்த மாதிரியாக சரணாகதியினுடைய பிரபாவமோ சரணாகதியினுடைய பிரயோகமோ இதெல்லாம் நமக்கு விசேஷமா தெரியாட்டா கூட, இந்த ஞாச தசகத்தை நாம் படித்தோமானால், பாராயணம் பண்ணினோமானால், சரணாகதி செய்த பலன்கிறது நமக்கு கிடைக்கும். சாதாரண விஷயங்கள்ல இது பிரத்யமாவே நிறைய பேர் அனுபவிச்சு சொல்லியிருக்கா. அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா, இது துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாக இருக்கிற அப்படின்னால, சரணாகதியினுடைய பிரயோகத்தை சுருக்கமாக சொல்றபடினால, முன்காலத்தில் ஆச்சாரியர்கள்லாம் இதை வந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டான், உபநயன ஆனப்புறம் தான் சொல்லிக் கொடுப்பா, இதெல்லாம் உனக்கு எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்வா. என்ன கேட்டால் அத்தனை கூடமான விஷயம், விஷயத்தை பார்த்தோன்னா ரொம்ப ரகசியமான அத்தியாச்சரியமான விஷயமா இருக்கு அதனால. ஆனால் அதே சமயம் சுவாமி தேசியன் எதுக்காக பண்ணார்னா, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டவங்க தானே பண்ணியிருக்கார், அதனால அப்புறமாவது எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்பா. இப்போ அப்படி இல்லை, பரவாயில்ல, சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்தோத்திரமாக தானே இருக்கு, மந்திரம் மந்திரமா இல்லையே, மந்திரம்ங்கிறது ஸ்தோத்திரமாக தானே இருக்கு, அதனால எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம், தப்பில்லை என்பதாக ஆச்சாரியர்களே சொல்கிறாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்க கூடாதுங்கிறது கிடையாது, இது கொடுக்கலாம், ஆனால் இப்போ எதுக்கு அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ரீதியில் விட்டுருக்கார்கள். இப்போ அந்த மாதிரி விட முடியாது. ஏன்னு கேட்டான்னா, அப்புறம் என்ன ஆகுங்கிறது தெரியாது. குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து விடணும். பிற்காலத்தில் குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு 1008 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் இவன் சோதப்பாடம் சொல்லவே வரமாட்டான், எனக்கு டைம் இல்லாண்டுவான், அதனால அவன் இதை இழந்துடக்கூடாது. அது மாத்திரம் இல்லை, ஞாச தசகம்ங்கிறது சின்ன குழந்தைகள் கூட சொல்றதுக்கு அழகா இருக்கு. இன்னும் சொல்ல போனால், சுவாமி தேசியனுடைய ஸ்தோத்திரத்திலே ரொம்ப சின்னதாக, சின்ன குழந்தைகளுக்கடி சொல்லும்படி ஏற்றதாக இருக்கக்கூடியது ஞாச தசகம் தான் முதல்ல. இதை காட்டில் சின்னது அப்படின்னு பார்த்தோம்னா, காமாசிக அஷ்டகம் அப்படின்னு இருக்கு, அஷ்டபுஜா அஷ்டகம் அப்படின்னு இருக்கு, வைராக்கிய பஞ்சகம் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் காமாசிக அஷ்டகத்தில் 8 இருக்கு, அஷ்டபுஜா அஷ்டகம் அதுலேயும் 8 இருக்கு, அதுக்கப்புறம் வைராக்கிய பஞ்சகம். அது இல்லாமல் பேரை பார்த்தாலே தெரியும், சுதர்சனாஷ்டகம் வைராக்கிய பஞ்சகம்ங்கிற 5 ஸ்லோகம்தான். ஆனால் அதெல்லாம் ஸ்லோகங்கள்லாம் பெரிய ஸ்லோகங்கள், சின்ன ஸ்லோகம் கிடையாது. விகஸ்வர நகஸ்வரு க்ஷதஹிரண்ய வக்ஷஸ்தலி நிரர்கள விநிர்கள ருதிர சிந்து சந்தியாயுதாக அப்படியே ஸ்லோகம் சொல்லும்போது குழந்தைகளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். நிரர்கள விநிர்கள அப்படின்னா தடை இல்லாமல் பெருகி போயின்னு இருக்கான், அந்த மாதிரி தடை இல்லாமல் வாக்கு பெருகினாதான் இதை சொல்றதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்லோகங்கள்ல சின்ன குழந்தைகள் கூட சொல்றதுக்கு ஏற்ற மாதிரியாக ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம் இந்த ஞாச தசகம் அப்படிங்கிறது. இதுலயோ அர்த்தங்கள் அநேகம் இருக்கு, அனந்தமாக இருக்கு என்பதாக பார்க்கிறோம். நாம சுருக்கமாகவே இப்போ அந்த ஸ்லோகங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் பார்க்கலாம். எம்பெருமானார் எப்படி கத்தியம் அருளி செய்தாரோ அந்த மாதிரி இதுன்னு வச்சுக்கலாம். நாம கத்தியத்துல என்ன கேட்டா, எம்பெருமானார் ஸ்ரீ பகவத் ராமானுஜர் தான் அனுஷ்டித்த சரணாகதியை லோகத்துல பிரகாசமாக்கணும் என்பதற்காக கத்தியம் அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு அதுல. அந்த மாதிரியாக சுவாமி தேசிகன் அவர் வந்து பெருமான் கிட்ட சரணாகதி அனுஷ்டானம் பண்ணியிருக்கார், நான் அனுஷ்டானம் பண்ணேங்கிறது லோகத்தில் எல்லாருக்கும் பிரகாசம் ஆகணும் இல்லையோ, அதனால அதற்கு அனுகுணமாக நாம் அனுசந்திக்க ஏற்றதாக இதை அருள் செய்கிறார். கத்தியம் அப்படின்னா நம்ம நித்தியமே அனுசந்தானம் பண்ணுறதுக்கு ஏற்றதாக சொல்லியோ. அதுல கடைசியில் அசரண்ய சரண்யா அனன்ய சரணஸ்வத் பாதாரவிந்த யுகடம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு ஆச்சரியமாக சரணாகதி சாதிக்கிறார்கள். அந்த மாதிரியாக சுவாமி தேசிகனும் நாம எல்லாரும் அனுசந்திக்கணும், அனுசந்திச்சு பின்னாடி நாமளும் சரணாகதி பண்ணணும் என்பதற்காக இங்கே ஆச்சரியமான இந்த ஸ்தோத்திரத்தை இப்போ நமக்காக சுவாமி தேசிகன் பிரகாசனம் செய்கிறார். இதுல சரணாகதியை பற்றி ரொம்ப அடிப்படையாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுல இருக்கு. இதை ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். இப்போ அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி ஆத்மானம் நிக்ஷிபே புதஹ. எம்பெருமானிடம் ஆத்மாவை ஒப்படைக்கணும். புதஹ அப்படின்னா நல்ல ஞானமுள்ளவன், போதமுள்ளவன், சாஸ்திரங்களில் ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கவன், அதனுடைய பலனாக சரணாகதி பண்ணணும். சரணாகதி பண்ணணும்னா ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட ஒப்படைக்கணும். அப்படி இல்லட்டா அவன் படிச்சு என்ன பிரயோஜனம்? இத்தனை படித்து வேதங்களிலும் படித்து சாஸ்திரங்கள்லாம் படித்து மகாபண்டிதனாக இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு ஆகிடும். சரணாகதி பண்ணலை அப்படின்னா
அதே சரணாகதி ஒருத்தன் பண்ணிட்டான்னா அவன் இந்த சாஸ்திரங்கள்லாம் ஒழுங்கா படிக்கலைன்னா கூட இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு எம்பிரவான் கிட்ட சரணாகதி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்ப அவன் தான் புதாக, அவன் தான் நிபுணன், அவன் தான் கெட்டிக்காரன். ஏன்னு கேட்டா பலனை அடைஞ்சுட்டானே, மற்றவெல்லாம் படிச்சு பிரயோஜனம் இல்லையே, அதனுடைய பலனை அடையலையே அப்படின்னு ஆயிடும். அப்ப புதனாக இருக்கிறவன் ஆத்ம ஞாசம் பண்ணுவான், ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட ஒப்படைப்பான். ஆத்மான தன்னையே, ஜீவாத்மாவையே, தன் ஆத்மஸ்வரூபத்தையே பெருமான் கிட்ட இது உம்மை சேர்ந்தது, இதனுடைய ரட்சணம் உம்முடைய பொறுப்பு என்பதாக பெருமான் கிட்ட ஒப்படைப்பான். இதுதான் சரணாகதி. அதனால்தான் இதுக்கு ஆத்மநியாசா அப்படின்னா பெயர், ஞாசகா அப்படின்னு பெயர். அதனால்தான் ஞாச தசகம்னு பெயர் வச்சிருக்கு. ஞாசகா அப்படின்னா அதை சமர்ப்பித்தல், கொடுத்து வைத்தல் அப்படின்னு அர்த்தம். உம்முடையதை உங்ககிட்டயே கொடுக்கிறேன் என்பதாக. அப்படி பண்டிதனா இருக்கிறவன் அப்படி சரணாகதி பண்ணும்போது, பண்டிதனா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஒருத்தன் சரணாகதி பண்ணும்போது அதுல மூணு அம்சம் இருக்கு. அதனால பிரதானமாக சரணாகதின்னு சொன்னா அங்கே ஒண்ணு அங்கங்கள் எல்லாம் வரும். எப்பவுமே எந்த ஒரு அனுஷ்டானத்திலையும் அங்கீனா பிரதானம், பிரதானம்னு ஒண்ணு இருக்கும், அப்புறம் அதனுடைய அங்கங்கள் அப்படின்னு இருக்கும். இப்போ காயத்ரி ஜபம் பண்றோம்னு வச்சுப்போம், சந்தியாவந்தனத்துல பிரதானம் எதுனா காயத்ரி ஜபம் தான் பிரதானம். அதுக்கு அங்கங்கள் என்னன்னா அதுக்கு முன்னாடி அங்கநியாசம், கரண்யாசம், ஆவாகனம், அப்புறம் ஸ்தோத்திரம், பின்னாடி செய்யக்கூடிய உபஸ்தானம் இதெல்லாம் இருக்கு. அதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பிராணாயாமம் இதெல்லாம் அங்கங்கள். இந்த அங்கங்களோட சேர்ந்து கடைசியில பிரதானம் எது அப்படின்னு கேட்டா காயத்ரி ஜபம் அப்படிங்கிறது பிரதானம் அப்படின்னு. அந்த மாதிரிதான் எல்லா அனுஷ்டானத்துலயுமே இருக்கும். அந்த ரீதியில பார்த்தோம்னா இந்த சரணாகதியில பிரதானம் எது அப்படின்னு கேட்டான்னா ஆத்மநியாசம் அப்படின்னு, ஆத்மாவை ஒப்படைத்தல்ங்கிறது பிரதானம். இதுக்கு அங்கங்கள் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகுது. இந்த ஆத்மாவை ஒப்படைத்தல்ங்கன்னா அதுக்குள்ளேயே மூணு அம்சம் இருக்கான். ஒன்று ஆத்மா, ஆத்மநியாசம்னு ஆத்மாவை ஒப்படைத்தல். ரெண்டாவது பரநியாசம் அப்படின்னா ஆத்மாவை ரட்சிக்கிற பொறுப்பை ஒப்படைத்தல். மூணாவது பலநியாசம் அப்படின்னா ஆத்மாவை ரட்சிப்பதால் வரக்கூடிய பலன் இருக்கும் இல்லையோ, அந்த பலனையும் ஒப்படைத்தல். இது மூணும் வந்து இந்த சரணாகதியில உள்ளடங்கியிருக்கு, பிரதானமாகவே இருக்கு இந்த மூணுமே. அதைத்தான் சொல்றார், அகம் அகம்னு இந்த ஆத்மாவை சமர்ப்பிக்கிறேன், மத்ரக்ஷண பரஹா என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பு அதுவும் எம்பெருமானுக்கு, மத்ரக்ஷண பலம் என்னை ரட்சிப்பதனாலே வரக்கூடிய பலன், ரட்சித்தல்னா மோட்ச வரைக்கும் ரட்சித்தல சொல்றாரு, எனக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய பொறுப்பு, மோட்சம் கொடுத்தால் அதனால் வரக்கூடிய பலன் என்னன்னு கேட்டா என்கிட்ட கைங்கரியத்தை பெற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்பு பிரீதி அப்படிங்கிறதானே பலன். அதனால இந்த பலன் எல்லாமே எம்பெருமானுக்கு தான். நம் அம இதெல்லாம் எனக்கு கிடையாது, அகம் நம் அம நான் அப்படிங்கிறவன் என்ன என்னை சேர்ந்தவன் இல்லை, நான் என்னையே பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டு. மத் ரக்ஷண பரஹா நம் அம, என்னை ரட்சிக்கிற பொறுப்பும் நம் அம எனக்கு இல்லை, பின்ன ஸ்ரீபதே தேவ ஸ்ரீபதியான எம்பெருமானுக்குத்தான். மத்ரக்ஷண பலம் நம் அம, என்னை ரட்சிப்பதால் வரக்கூடிய பலன் இருக்கொல்லியோ, நான் கைங்கரியம் பண்ணால் வரக்கூடிய திருவுள்ள உகப்புங்கிறது அதுவும் எனக்கு கிடையாது, அது ஸ்ரீபதே ரேவ ஸ்ரீபதியான எம்பெருமானுக்குத்தான். இதுதான் சரணாகதியினுடைய பிரதான விஷயம். அகம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பலம் ததா ததானா அப்படியே இந்த மூணும், நம் அம எனக்கு இல்லை, ஸ்ரீபதேரேவேதி எம்பெருமானுக்கு தான், சிஹஸ்பதியான எம்பெருமானுக்குத்தான் என்று ஆத்மானம் நிஷிபே என்று ஆத்மாவை ஒப்படைக்க வேணும். ஆனால் சரணாகதியில ஆத்மநியாசம் எவ்வளவு முக்கியமோ அதை காட்டிலும் முக்கியம் பரநியாசம் அப்படின்னு, பரத்தை சமர்ப்பித்தல் அப்படின்னு. அதே மாதிரியாக பலநியாசமும் உண்டு, அதுவும் மோட்சார்த்த பருவத்தில் தான் இது உண்டு. மற்ற பலனுக்காக பண்ணோம்னா பலநியாசம் வராது, ஏன்னா அந்த பலன் வேணும்னு நம்ம ஆசைப்பட்டு பண்ணோம்னு வச்சுக்கோங்க, அந்த பலனை வேண்டாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் சரணாகதி மோட்சத்துக்காக பண்ணோம்னா அப்போ பலனும் எம்பெருமானுக்கு தான், ஏன்னா அவனுடைய பிரீத்திக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணணும் என்பதா ஆயிடும். இந்த மாதிரியாக மூணையும் சேர்த்து வச்சு எம்பெருமான் கிட்ட ஒப்படைத்தல் தான் பரநியாசம் என்பதாகும். இதுதான் பிரதானம். இதுக்கு அங்கங்கள் என்ன அப்படிங்கறத மேல பார்க்க வரும். எஸ்யாம் யகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்ய வர்ஜிதா சுவாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரந்தொயி. இந்த சரணாகதிக்கு அங்கங்கள் என்னன்னு கேட்டா அஞ்சு அங்கங்கள் சொல்லியிருக்கா சாஸ்திரங்கள்ல, ஆனுகூல்யச சங்கல்பா பிராதிகூல்யச வர்ஜனம் ரக்ஷிஷ்யதி விஸ்வாசா கோக்திருத்த வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி அப்படின்னு. சரணாகதினா ஆறு விஷயம் சொல்லியிருக்கா, அதுல ஒண்ணுதான் பிரதானம் நம்ம பார்த்தோம், ஆத்மநிக்ஷேபம் என்பதாக பேசணும். பாக்கி அஞ்சும் அதனுடைய அங்கங்களாக இருக்கு. எப்படியானா நம்ம காயத்ரி ஜபம் பண்ணச்ச பிராணாயாமம், அதுக்கப்புறம் ஆவாகனம்,
அதுக்கப்புறம் தியானம், அங்கநியாச கரநியாசம், அப்புறம் ஆவாகனம், தியானம், அதுக்கப்புறம் ஜபம்லாம் சொல்றோம் இல்லையோ, இதெல்லாம் அங்கம் ஜபங்கிறது பிரதானமா இருக்க மாதிரி பரநியாசம் அப்படிங்கிறது அங்கமாக இருக்கு. ஆத்மன் பார்த்து சொல்றேன், ஆத்மநியாசம் பரநியாசம்ங்கிறது பிரதானமாக இருக்கு, மற்றதெல்லாம் அங்கமாக இருக்கு. அங்கத்துல முதல் என்னன்னு கேட்டாங்கன்னா, முதல் ரெண்டு என்ன கேட்டாங்கன்னா, அனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம் அப்படின்னு. எம்பெருமானே உமக்கு அனுகூலமாகவே நான் இருப்பேன், உமக்கு பிரதிகூலமாக இனிமேல் இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா நம்மளை ஆத்மநியாசம் பண்ணணும் பரநியாசம் பண்ணணும்னா அப்ப அவருக்கு அனுகூலமாக தானே நம்ம இருக்கணும். அதனால உமக்கு அனுகூலமாகவே இருப்பேன், உமக்கு பிரதிகூலமாக இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சங்கல்பம் இருக்கும் இல்லையோ, இதுதான் அனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்ய வர்ஜனம் அப்படின்னு பெயர். இது இருந்தாதான் சரணாகிதி பண்ண முடியும். என்ன கேட்டான்னா, பகவானுக்கே பிரதிகூலம் பண்ணிட்டு பகவான்கிட்டே சரணாகிதி பண்றதுங்கிறது சரியா இருக்காது. அதனால சாஸ்திரப்படி நான் நடப்பேன் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு உமக்கு அனுகூலமா இருப்பேன்னா, சாஸ்திரத்துல உமக்கு பிடிச்சது எதுன்னு சொல்லிருக்காளோ, எம்பெருமான் திருவள்ளம் பகவத் பிரீத்திக்காக என்ன சொல்லிருக்காளோ அதை செய்வேன், சாஸ்திரத்துல எது கூடாதுன்னு சொல்லிருக்காளோ அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். இதை இந்த ஸ்லோகத்துல அனுகூலஹா அந்யவர்ஜிதா அப்படின்னு சாதிக்கிறார். அனுகூலஹா அப்படின்னா உனக்கு அனுகூலனாக இருப்பேன், அந்யவர்ஜிதானா அந்நியமான பிரதிகூலத்தை விட்டுட்டு இருப்பேன் அப்படின்னு. அதனால முதல் ரெண்டு ஆயிடுச்சு. அப்புறம் மூணாவது, ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசஹா, எம்பெருவானே கட்டாயம் ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு மகா நம்பிக்கை, மகா விஸ்வாசம். நான் ஒன்றும் செய்யாத்தா கூட, கர்மயோக ஜானயோ பக்தியோகங்கள்லாம் செய்யாத்தா கூட, எம்பெருமான் தன்னுடைய கருணையினாலே என்னை ரட்சிப்பான் அப்படின்னு ஒரு மாபெரும் நம்பிக்கைன்னு சொல்வாளே, அது சரணாகதியில் ரொம்ப முக்கியமானது. அது மூணாவது அங்கமாக நம்ம அங்கே பார்க்குறோம். இந்த இடத்துல விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் அப்படிங்கிற விஸ்வாசம், விஸ்வாசத்தோடு கூட நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றபடினால அந்த மகா விஸ்வாசத்தை சொல்ற. அதுக்கப்புறம் கோத்ருத்வ வரணம் ததா, கோத்ருத்வ வரணம்னா பிரார்த்தனம், நீயே உபாயமாக இருக்கணும் என்பதாக எம்பெருமானிடம் பிரார்த்திக்கணும், மனசால பிரார்த்திக்கணும். இந்த கோத்ருத்வ வரணம் அப்படிங்கிறது ஒரு அங்கம், அதை சொல்லும் போது விஸ்வாச பிரார்த்தனா அப்படின்னு சொல்றாரு, பிரார்த்தனையோடு கூட அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆத்ம நிக்ஷேபம் தான் முதலே சொல்லிட்டோம். கார்பண்யம் அப்படின்னு ஒன்று இருக்கு. கார்பண்யம் அப்படின்னா எதுவுமே எங்கிட்ட சக்தி இல்லை, கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள் செய்வதற்கான சக்தி இல்லை, எனக்கு வேற கதி இல்லை, உங்ககிட்ட வந்து சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லணும். தனக்கு வேற கதி இல்லாமல் போக்கு இல்லாமல் தெரிகிற நிலையை சொல்லுவது தான் கார்பண்யம் அப்படின்னு பெயர். அதை வந்து சுவாமி தேசிகன் இங்கே முதல்லையே அகிஞ்சனஹா அப்படின்னு சாதிக்கிற, நான் அகிஞ்சனா இருக்கேன், எங்கிட்ட எதுவுமே கிடையாது, எந்த விதமான உபாயமும் செய்வதற்கு ஞானமும் சக்தியும் எதுவும் இல்லாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றார். நியஸ்யாமி இதுதான் பிரதானம், நியஸ்யாமி நான் நியாசம் செய்கிறேன், வரநியாசம் செய்கிறேன், உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இந்த மூனையும் என்பதாக முதல்ல சொன்ன விஷயம்தான். இப்போ பாருங்க, இந்த அங்கங்களோடு கூட பிரதானத்தையும் சேர்த்து வச்சு ஆறு விஷயங்களையும் ரொம்ப சுருக்கம் அந்த ஸ்லோகத்தில் சொல்லிட்டேன். எஸ்யாமி அகிஞ்சனஹா ஸ்ரீமன், ஸ்ரீமன் பெருமாளை கூப்பிடுறேன், அனுகூலஹா அன்யவர்ஜிதஹா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷா பரம் தொயி, ஆத்மரக்ஷா பரத்தை தொயி உன்னிடத்தில் எஸ்யாமி வைக்கிறேன் அப்படின்னு, எம்பெருமான் கிட்ட பரத்தை நான் உன்னிடம் வைக்கிறேன், உன்னிடம் காண்பிக்கிறேன் என்பதாக அங்கங்களோடு கூட ஷத்விதா சரணாகதி அப்படின்னு சொன்னதை இங்கே ரத்தன சுருக்கமாக இந்த சின்ன ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கார். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். இது அடுத்த விஷயம் சரணாகதியில நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டானா, நான் சரணாகதி பண்ணியிருக்கேன் அதனால எம்பெருமான் எனக்கு மோட்சம் கொடுப்பான் அப்படின்னு நாம சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அதுல பெரிய தோஷம் ஒண்ணு கலந்துருக்கு. யாருமே இப்படி சொல்லவே கூடாது, நான் சரணாகிதி பண்ணியிருக்கேன்னு சொல்றதுக்கு உரிமை நமக்கு கிடையாது. ஏன்னு கேட்டானா, நம்மை கொண்டு சரணாகிதி பண்ணி வச்சதே எம்பெருமான் தான். இதுல ரெண்டு மூணு விஷயம். முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, நான் இந்த ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஆத்மா வந்து என்னுடையதான ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படிதானே நம்ம பண்ணணும். நம்ம நம்ம கிட்ட இருக்கிறத பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறோம். அப்ப என்னுடைய ஆத்மாவை பெருமாள் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னா அங்கேயே பெரிய தோஷம் கலந்திருக்கு. ஏன்னா ஆத்மா என்னுடையதே கிடையாது, ஆத்மா பெருமாளுடையதானே.
இந்த ஆத்மாவும் பெருமாளுடைய தான், இந்த சரீரமும் பெருமாளுடைய தான், இந்த லோகம் மொத்தமுமே பெருமாளுடைய தான், அவனுடைய விபூதி தான். அப்ப அவனுடைய ஆத்மா தானே இது, அதை போய் நாம் எப்படி பெருமாள் கிட்ட போய் சமர்ப்பிக்க முடியும்? அவனுடைய ஆத்மாவை நாம் அவனுக்கே சமர்ப்பிக்கிறது தானே, இது என்ன வேடிக்கையா இருக்கேன் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. அவனுடைய ஆத்மாவை நான் என்னுடையதுன்னு தன்னால நினைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லியோ, இது ஆத்மாபஹாரம், ஆத்ம திருட்டு. இது லோகத்தில் இருக்க திருட்டுக்கெல்லாம் பெரிய திருட்டு இந்த ஆத்ம திருட்டு அப்படிங்கிறது. எம்பெருமானுக்கு சொந்தமான, எம்பெருமானுடைய தாசனான, எம்பெருமானுடைய சேஷனான இந்த ஆத்மாவை நான் ஏதோ என்னுடையதாக, நானே ஆத்மா, நான் யாருக்கும் சேஷம் இல்லை அப்படின்னு அபகாரம் பண்ணி வச்சிருந்தேன். அந்த அபகாரங்கள்லாம் இப்போ விட்டாச்சு. இப்போ அந்த ஆத்மாவை புரிஞ்சுன்னுட்டேன், இது எம்பெருமானுடையதுன்னு. அப்புறம் என்ன செய்யணும்னா, களவு கொண்டு போன பொருளை திருப்பி கொடுக்கறா போலதான் இந்த ஆத்மாவையும் நம்ம எம்பெருமான் கிட்ட கொடுக்கறோம். அதனால ஆத்மநியாசம், ஆத்மாவை சமர்ப்பிச்சிட்டோம்னா ஏதோ பெருசா சமர்ப்பிச்சிட்டோம்னு நினைக்க வேண்டாம். நாம பெருசா ஒன்றும் சமர்ப்பிக்கல, அவனுடைய வஸ்துவை அவன்கிட்ட சமர்ப்பிக்கிறோம், அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. நம்ம திருடி வச்சு இந்த வஸ்துவை நம்ம சமர்ப்பிக்கிறோமே தவிர வேற எதுவும் புதுசா எதுவும் நாம சமர்ப்பிச்சில்ல. அதுவே நான் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு இதுல? ஒண்ணுமே கிடையாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த சமர்ப்பிக்கிறேன்னா இது ஒரு ஞானம் வச்சுப்போம். அதாவது என்ன கேட்டா, ஆத்மாவை சமர்ப்பித்தல்னா ஆத்மாவை கையில எடுத்து கொடுக்க முடியாது. ஆத்மா கையில எடுத்து கொடுக்குற வசூ இல்லை, எல்லாமே ஞானம் தான். இந்த இடத்துல எப்பவுமே சில சமர்ப்பணம்லாம் ஞானம் தான் நடக்கும், வேற எதுவுமே கிடையாது. இப்ப தானம் பண்றான்னு வச்சுக்கோங்க, அப்ப தானம் பண்ணான்னா என்ன பண்ணுவான் கேட்டா, ஹிரண்ய தானம் அப்படின்னு நிறையா தட்சிணை எல்லாம் கொடுக்குறான்னா அப்ப ரூபாவா எடுத்து கொடுப்பா, இல்ல சில்லறையா நிறைய எடுத்து கொடுப்பா. அந்த மாதிரி இன்னொரு தானம் பாத்திர தானம்னா பாத்திரம் எடுத்து கொடுப்பா. பூதானம் அப்படின்னா பூமியா எடுத்து கொடுக்க முடியும், கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவான் கேட்டா, பூதானம் அப்படின்னா இந்த பூமி உனக்கு தான் அப்படின்னு மனசுனாலே எழுதி கொடுத்து அப்புறம் ரெக்கார்டு எழுதி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணியாகும் இல்லையா? பூதானங்கிறதான் கையில் எடுத்து கொடுக்குற வஸ்து இல்லை, ஞானத்தினால தான் இங்கே பூதானம் பண்ணி ஆகணும். இது என்னுடையது இல்லை, இது உன்னுடையது அப்படின்னு ஞானத்தினால்தான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி தான் ஆத்மதானங்கிறது நம்ம ஜீவாத்மாவை கையில் எடுத்து நம்ம கொடுக்க முடியாது. மனசுனாலே இந்த ஜீவாத்மா என்னுடையதாக நான் நினைச்சிட்டு இருந்தேனே, இது நம்ம என்னுடையது கிடையாது, ஸ்ரீபதே ரேவ, இது எம்பெருமானுடையது தான் அப்படின்னு கொடுக்கணும் இல்லையா? ஆக இப்படி ஒரு ஞானம், ஆச்சரியமான ஞானம். இந்த ஞானம் எப்படி வந்ததுன்னு கேட்டா, இதுவும் எம்பெருமான் கொடுத்ததுதான் வந்தது. அவன் தான் நமக்கு கொடுத்துருக்கான், நீ இந்த மாதிரி சமர்ப்பிச்சிடும் அப்படிங்கிற ஞானத்தையும் நமக்கு ஊட்டினவனே எம்பெருமான் தான். அதனால எம்பெருமானுடைய ஆத்மாவை எம்பெருமான் கொடுத்த அந்த ஞானத்தை கொண்டு அந்த எம்பெருமான் கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுவும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்றதும் தப்பு. ஏன்னு கேட்டான்னா, சமர்ப்பிக்கும்படி பண்ணினதும் எம்பெருமான் தான், அவன் இல்லாட்டா எதுவுமே நடக்காதே. அதனால அவன் தானே, பெருமான் தானே என்னை சமர்ப்பிக்கும்படியாக பண்ணியிருக்கேன். இத்தனை நாளா நான் பண்ணலை, இப்போ எனக்கு சமர்ப்பிக்கும்படியாக புத்தியை கொடுத்தான், அவனே தான் சமர்ப்பிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். அவனே தானே தனக்கே தன்னுடையதான இந்த ஜீவாத்மாவை சமர்ப்பித்துக் கொள்கிறான், நடுவில் என்னை ஒரு உபகரணமாக ஆக்கி கொண்டிருக்கிறான்னு என்ன சொல்லலாம். என்ன கேட்டால் அதை சமர்ப்பிக்கணுங்கிற எண்ணமோ இதெல்லாம் வந்ததே எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் தான். சமர்ப்பிக்கிறேன்னு பேசினோன்னா அதுவும் எம்பெருமானுடைய அனுகிரகம் தான். அதைத்தான் சொல்ற சுவாமி அப்படின்னு ஆரம்பிச்சு, சுவாமின்னு ஒரு பாடம், சுவாமின்னு ஒரு பாடம், ரெண்டு பாடம் இருக்கு. சுவாமின்னு வச்சுப்போம், சுவாமி சுவாமியான எம்பெருமான் ஸ்வசேஷம் ஸ்வவசம். சுவாமின்னா நமக்கெல்லாம் சுவாமிங்க எப்படின்னா சொந்தக்காரன் அர்த்தம், அவன் தான் இதுக்கு சொந்தக்காரன். ஸ்வசேஷம் அவனுடைய வஸ்து இந்த ஆத்மா, ஸ்வவசம் அவனுக்கு அதீனமானது இந்த ஆத்மா, ஸ்வபரம் அவனுக்கே பரம், அவனுக்கே ரட்சிக்கக்கூடிய பொறுப்புடையது, எம்பெருமான் ரட்சிக்கணும் இதை, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய பொறுப்பாக இருக்கக்கூடியது, நிர்பரம். அதனால எனக்கு போய் நான் வந்து என்னை காப்பாத்து நம்ம சொல்லவே முடியாது, ஏன்னா காப்பாற்ற வேண்டிய நான் வந்தான். ஸ்வதத்த தானே கொடுத்தான், எதை கொடுத்தான்? ஸ்வதியா தன்னை பற்றிய ஞானத்தை தானே நமக்கு ஊட்டி கொடுத்தான். ஸ்வார்த்தம் தனக்காக வேண்டி, இதனுடைய பலன் என்னன்னு கேட்டால் சேவி கொண்டத்துல போய் கைங்கரியம் பண்ணி எம்பெருமான் அதை பார்த்து பிரீத்தி அடையணும், பகவத் பிரீத்தி தான் பிரயோஜனம். தஸ்மின்னு தன்னிடம் ஞஸ்யதி ஒப்படைத்து கொள்கிறான், ஸ்வயம் தானாகவே, தானே தானாகவே தன்னுடையதான இந்த ஆத்மாவை தன்னிடமே சமர்ப்பித்துக் கொள்கிறான் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் சரணாகத்தில் அனுசந்தானம் இல்லை. எங்கேயாவது இந்த ஸ்லோகத்தில் ஒரு இடத்துலாவது நான் வந்திருக்கா பாருங்க, நான்ங்கிறதே கிடையவே கிடையாது. எம்பெருமானே தானே ஞானத்தை கொடுத்து தன்னுடையதான ஆத்மாவை தன்னிடமே சமர்ப்பித்துக் கொள்கிறான், தன்னுடைய பரமாக ஆக்கிக் கொள்கிறான் அப்படின்னு தானே வருது. இதுதான் சரணாகதியில அனுசந்தான பிரகாரம்.
இதுல நான் கர்த்தா கிடையாது, இதுல வந்து நான் கர்த்தா கிடையாது அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, இதுல எந்த அம்சத்திலையும் எனக்கு அன்வயம் கிடையாது என்பதாக, எல்லாமே எம்பெருமானே என்னை கொண்டு செய்கிறான், நான் ஒரு உபகரணமாக இருக்கேன் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். இதுல அப்படி அனுசந்தானம் பண்ணணுமா? இதெல்லாம் ஆச்சாரியர்கள்லாம் காமிச்சு கொடுத்துருக்கார். அதனால சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வசம் ஸ்வபரத்வேன நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வார்த்தம்னு பலனையும் இப்படி சொல்றார். தஸ்மின் நியஸ்யதி இமாம் ஸ்வயம், தானே தன்னிடமே ஒப்படைத்து கொண்டான் அர்த்தம். சுவாமி அப்படின்னு சொன்னா நியஸ்யத்தின்னு வரும், சுவாமின்னு அப்படின்னு சொன்னா நியஸ்யத்தின்னு வரும். அது சமஸ்கிருத வியாக்கரணப்படி அப்படி வரும். சுவாமின்னு கூட்டா எம்பெருமானே நீரே ஒப்படைத்துக் கொள்கிறீர் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரீமன் அபீஷ்ட வரத சுவாமஸ்மி சரணங்கத ஏதத் தேகாவசானே மாம் சத்பாதம் பிராபயஸ்வயம். இந்த ஸ்லோகத்துல பலனை பத்தி சொல்ற. இது வரைக்கும் இந்த உபாயத்தை பத்தி மூணு ஆச்சரியமான விஷயம் சொன்னார். இதனாலே துவயத்திலே பூர்வ பாகத்திலே சொல்லப்பட்ட உபாயம் சொல்லியாச்சு. அடுத்து துவயத்திலே உத்தர பாகத்திலே பலனை பத்தி சொல்றாரு இல்லையா, ஸ்ரீமதே நாராயணாய நமஹ அப்படின்னு. அதை பத்தி இந்த ஸ்லோகத்துல முதல்ல ஆரம்பிக்கிறார். என்ன பலன்னா, ஏதத் தேகாவசானேமாம் சொற்பாதம் பிராபயா, இந்த தேகத்தினுடைய முடிவிலே உன்னுடைய திருவடியில் என்னை சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு இதையே பலனாக பிரார்த்திக்கிறார். அப்போ சீமன்னு அபீஷ்டவரத பாவஸ்தே சரணங்கதா அப்படின்னு தயமந்திரம் பூர்த்தியாக சொல்கிற மாதிரி இருக்கு. சீமானே அபீஷ்டவரதனே, யார் எதை கேட்டாலும் அவர்களுக்கு இஷ்டமான வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய வரதராஜ பெருமானே, பாவஸ்தே சரணங்கதா, நான் உம்மிடம் போய் சரணாகதி செய்திருக்கிறேன். ஏதத் தேகாவசானே, இந்த சரீரம் முடியும் போது மாம் தொட்பாதம் பிராபய, என்னை உன் திருவடியிலே கூட்டிக் கொள்ள வேண்டும், தயம் நீரே தான் இது செய்யணும் என்பதாக. இங்கே முக்கியமான விஷயம் தொட்பாதம் பிராபய அப்படின்னு எம்பெருமான் திருவடிகளை நாம் அடையணும் அப்படிங்கிறது தான் பலன். அது இப்பவே வேணுங்கிறது இல்லை, இந்த சரீரம் முடியும் போது. அக்கா ரொம்ப விளம்பவும் வேண்டாம், வச்சு இன்னொரு பத்து ஜென்மம் எடுத்து வரட்டும், நூறு ஜென்மம் எடுத்து வரட்டோம்னா விட்டுட வேண்டாம். ஏன்னா பத்து ஜென்மம் எடுத்தா அந்த பத்து ஜென்மத்தினுடைய கதையை பார்க்கும்போது ஆயிரம் ஜென்மம் முடிஞ்சு போயிடும், வேண்டவே வேண்டாம். இந்த தேகாவசானத்துல எனக்கு வேணும், இல்லை இப்பவே கொடுக்குறேன், என்னன்னா இப்பவே கூட வேண்டாம், இன்னும் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணிட்டு வரேன், இந்த சரீரம் தானாக முடியும் போது நீர் தானாக வந்து எடுத்துடும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சீமன் அபீஷ்டவர்தான் இங்கெல்லாம் சீமன் பிராட்டியோட கூட சேர்த்து சொல்ற. என்ன துவயமந்திரத்துல சீமன் நாராயண சரணோ சனம் பிரபத்தியேன்னு சொல்லிட்டு சீமதே நாராயணாயன்னு ரெண்டு இடத்துலயும் சீமன் இருக்கிற அப்படின்னால பலனை பிரார்த்திக்கச்சியும் அப்படிதான், உபாயம் பண்ணச்சியும் அப்படிதான். சிவன் அபீஷ்டவரத சுவாமஸ்மி சரணம் கதாக ஏதத் தேகாவசானே மாம், ஏதத் தேகனா இந்த சரீரம் முடியும் போது, அடுத்த சரீரம்லாம் காத்துட்டுக்க முடியாதுன்னு. மாம் தொட்பாதம் பிராபய ஸ்வயம் என்பதாக சரணாகதியினுடைய முக்கிய பலனான மோட்ச பலனை இப்படிதான் பிரார்த்திக்கணும். இந்த சரீராவசானத்தில் எனக்கு மோட்சம் வரணும் என்பதாக அதனால அதை காமிக்கிறார். ஸ்வச்சேஷத்வே ஸ்திரதியம் த்வத்ப்ராப்த்யேக பிரயோஜனம் நிஷித்த காம்ய ரஹிதம் குருமாம் நித்ய கிங்கரம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கும்போது, இந்த பூலோகத்தில் இருக்கும்போது நமக்கு இன்னும் சில பலன்கள்லாம் வேணும். சரணாகதியுடைய பிரதானமான பலன் என்பது சரீராவசானத்திலே இந்த சரீரம் முடியும் போது எம்பெருமான் தன் திருவடிகளுக்கு கூட்டுக்கு போறாங்கிறது இருக்கட்டும். அது வரைக்கும் இந்த சரீரம் முடிய வரைக்கும் இங்கே இருந்துட்டு கழிஞ்சோம். இந்த சமயத்துல எனக்கு வந்து கைங்கரியம் நல்லா வேணும் இருக்கிற வரைக்கும். தச்சே சத்வே ஸ்திரஜியம், உமக்கு சேஷன் நான் அப்படிங்கிற ஞானமானது ஸ்திரமா இருக்கணும், அதுல நான் மாறக்கூடாது. சரணாகதி பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் எம்பெருமான் விட்டு மாறிட்டா என்ன அர்த்தம்? ஆகதினா ஆத்மாவை எம்பெருமான் கிட்ட ஒப்படைக்கிறதானே, ஒப்படைச்சாச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஆத்மாவை திருப்பி நான் வாங்கிக்க கூடாது. இனிமே இது என்னுடையது இல்லை, உம்முடைய சேஷன் தான். அந்த புத்தி எனக்கு ஸ்திரமா இருக்கணும் முதல்ல, அதை அனுகிரகம் பண்ணும். ஏன்னு கேட்டா காலம் இருக்கிற இருப்புலையும் நம்ம சரீரம் இருக்கிற இருப்பையும் ஓயாவும் மறந்து போயிடுவோம். நாம அதை நாம் எம்பெருமானுக்கு சேஷங்கிறதே மறந்து போய் ஏதோ சரீரத்தையே பிரதானமா நினைச்சுட்டு இருப்போம். அப்படிலாம் கூடாது. உன்னுடைய சேஷன் நான், உன்னுடைய தாசன் நான் அப்படிங்கிறது எனக்கு ஸ்திரமாக கடைசி வரைக்கும் மாறாம இருக்கணும். பிராத்யேக பிரயோஜனம், மாதிரி பிரயோஜனம் என்ன, பலன் என்ன வேணும் கேட்டா எம்பெருமான் திருவடிகளை அடையல் தான் பிரயோஜனம். எம்பெருமான் என்னைக்கு கூட்டுக்கிறானோ அன்னைக்கு அவன் திருவடிகளை அடைவதற்கு நான் தயாராக இருக்கேன், அதுதான் பரம பிரயோஜனம். வேற பிரயோஜனம் கண்டாபனான் பிரயோஜனம், இன்னும் ஏதாவது நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணி வச்சிருந்தா அடுத்த ஜென்மம் போலாமோ என்னமோ,
இன்னும் நிறைய புண்ணியங்கள்லாம் பண்ணி வச்சுன்னா சொர்க்கத்தை போய் சந்தோஷமா இருக்கலாமோ என்னமோன்னு, இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் எனக்கு. எனக்கு உன்னை தவிர வேறு இடத்துல ஆசையே வரக்கூடாது, மற்ற எண்ணம் காமங்கள் மாற்று. அதனால தொற்பிராப்தேக பிரயோஜனம், உன்னுடைய பிராப்தி ஒன்று தான் எனக்கு பிரயோஜனம். அதனால அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய சேஷத்துவம் அப்படின்னு எனக்கு இதெல்லாம் எனக்கு ஸ்திரமா இருக்கும். நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திய கிங்கரம், என்னை உம்முடைய நித்திய கிங்கரனாக, நித்திய கைங்கரியத்தில் ஈடுபட்டு கொள்ள வேணும். அந்த கைங்கரியத்திலே நிஷித்த காமிய ரஹிதம், நிஷித்த அதாவது நிஷித்த அனுஷ்டானம் கூடாது. சாஸ்திரத்தில் எது பண்ணக்கூடாதுன்னு சொல்றாலோ அதை நான் பண்ணக்கூடாது. சாஸ்திரங்களை எது ஒரு பலனுக்காக பண்ண சொல்றாலோ அதுவும் நான் பண்ணக்கூடாது. காமியங்கள் அப்படின்னா ஒரு பலனுக்காக பண்றது, அது பண்ணிட்டு கடைசியில் அந்த பலன் நான் ஆசைப்படக்கூடாது. எனக்கு வேண்டிய பலன்கிறது உங்களுடைய திருவடியில் கைங்கரியம் வரணும் அப்படிங்கிறது தான். அது தவிர வேற பலனை நான் ஆசைப்பட மாட்டேன், அதனால காமிய கர்மங்கள் பண்ண மாட்டேன். அதே சமயம் அபராதமும் பண்ணக்கூடாது, அதனால நிஷித்த கர்மங்கள்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். நிஷித்த கர்மங்களும் காமிய கர்மங்களும் பண்ணாமல் நித்திய கர்மங்கள் மாத்திரம் எம்பெருமானுடைய பகவத் பிரீத்திக்காக, எம்பெருமானுடைய திருவுள்ள உகப்புக்காக பண்ணிக்கொண்டு நித்திய கிங்கரனாக அப்படியே நான் இருந்துருக்கோம். அதில் தான் நிஷித்த காமிய ரசிதம் குருமாம் நித்திய கிங்கரம், நித்திய கிங்கரன்னா இப்போ ரெண்டு அர்த்தம் சொல்லாம் போல, நிரந்தரமான கைங்கரியனாக நான் செஞ்சு கொண்டிருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் நித்திய கர்ம அனுஷ்டானம் கூடாத பண்ணக்கூடிய ஒரு கைங்கரியம், நித்திய கைங்கரியம் பண்ணக்கூடியவனாக நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிற அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கணும். சரணாகிதி பண்ணவன் அனுஷ்டானத்தில் மூணு இருக்கு, நிஷித்தம் காமியம் நித்தியம் அப்படின்னு, இன்னும் நைமித்திகம் அப்படின்னு ஒன்று இருக்கு, நாலு இருக்குன்னு வச்சுப்போம். இதில் நிஷித்தத்தை என்ன ஆனாலும் பண்ணவே கூடாது. நிஷித்தத்தை பண்ணால் பாபம் வந்து சேரும், காமியத்தை பண்ணால் புண்ணியம் வந்து சேரும். இப்போ புண்ணிய பலன் சொர்க்கம்லாம் வரும், அதுவும் எனக்கு வேண்டாம். பாபம் எப்படியோ அப்படிதான் புண்ணியமும், பாபமும் வேண்டாம் புண்ணியமும் வேண்டாம். எனக்கு வேண்டியது பெருமாள் திருவடி தான். பாபம்னா நரகம், புண்ணியம் பண்ணால் சொர்க்கம். எனக்கு நரகம் சொர்க்கம் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் நரகம் தான், ரெண்டுமே வேண்டாம் எனக்கு. எம்பெருமான் திருவடி தான் வேணும் அப்படின்னா அது ரெண்டும் வேண்டாம் அப்படின்னு ஆச்சு. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டால் நித்திய கைங்கரியம் எதுன்னு கேட்டால் எம்பெருமானுடைய சந்தியாவந்தனம் முதலானதெல்லாம் பகவத் பிரீத்திக்காக பண்ணுறது. அப்புறம் நைமித்திகம் அப்படிங்கிறதுல அதில் ரெண்டு விதம், அது நித்தியம் மாதிரியே சில நைமித்திகம், காமியம் மாதிரியான சில நைமித்திகம் ரெண்டு இருக்குது. அதில் காமியம் தான் வேண்டாம்னு சொல்லிட்டோம், நித்தியம் தான் பண்ண போகிறோம் என்ன ஆனாலும். அதனால் தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திய கிங்கரம், நிஷித்த காமியம் என்னால் நித்திய கர்மா அனுஷ்டானம் பண்ணிட்டு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும், அதை அப்படியாக என்னை ஆக்கி கொள்ள வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். ஸ்வச்சேஷத்வே ஸ்திரதியம் ஸ்வப்ராத்யேக பிரயோஜனம் நிஷித்த காமிய ரஹிதம் குருமாம் நித்திய கிங்கரம் தேவீ பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்தியம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நீயுங்க்ஷமாம். எம்பெருமானே, நித்திய கைங்கரியங்கள் நான் நிறையா பண்ணணும், நித்தியமும் பண்ணணும். அந்த கைங்கரியத்திலே என்னை தூண்டி விடணும், நீர்தான் நியமனம் பண்ணணும், செய் செய் என்னும்படியாக என் மனசை நடத்தணும். அதில் எந்த விதமான அபராதமும் இல்லாமல் அதை நடத்தி கொள்ள வேணும், அதுதான் முக்கியம். நிரபராதமான கைங்கரியம் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னார். அடிமை செய்ய வேண்டும்ங்கிறது மாத்திரமில்லை, வழிவிலா அடிமை செய்ய வேணும். அபராதமே இல்லாமல் பண்ண கைங்கரியம் பண்ணேன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில் அபராதத்தில் போய் முடிஞ்சால் அப்படி ஒரு கைங்கரியம் எதுக்கு? அபராதம் இல்லாமல் தானே பண்ணணும். நான் அதை பார்த்து நாலு பேர் இவர் கைங்கரியம் பண்ணாமையே இருக்கலாம் அப்படின்வா, அதெல்லாம் இருக்க வேண்டாம். கை அபராதம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேட்டால், அதனால தான் கைங்கரியமே பண்ணுறதில்ல, ஏன்னா கைங்கரியம் பண்ணால் அபராதம் வந்துடுறது, வேண்டாம் கைங்கரியமும் வேண்டாம் அபராதமும் வேண்டாம் அப்படிங்கிறா. எனக்கு அதெல்லாம் இல்லை, அந்த பட்சமும் ருசிக்கலை, ஏன்னா எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணாமல் இருக்க முடியாது, கைங்கரியம் பண்ணணும். ஆனால் அபராதத்தை சகிக்காது. அப்போ எம்பெருமானே, அபராதம் கலக்காமல் உமக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக நீர்தான் என்னை வழி நடத்த வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறேன். நித்தியம் நிரபராதேஷு, நித்தியமாக நிரபராதமான கைங்கரியத்தில் நீயும் க்ஷோமாம், என்னை நியமனம் பண்ணணும், என்னை வழிநடத்த வேணும். தேவி பூஷண ஹேத்யாதி ஜுஷ்டஸ்ய பகவம் ஸ்தவ, ஹே பகவானே, நான் வந்து உனக்கு மாத்திரம் கைங்கரியம் இல்லை, பிராட்டிமார் தேவிகள் அது மாத்திரம், பூஷணங்கள், அதுக்கப்புறம் ஹேதி அப்படின்னா ஆயுதங்கள், எல்லாத்தோடையும் நீ இருக்கிற உபயோகூதியோடு கூட இருக்கக்கூடிய உனக்கு நான் கைங்கரியம் பண்ணணும். எல்லாம் சேர்த்து தான் எம்பெருமான் பிராப்தியம் நமக்கு, பெருமாள் மாத்திரம் பிராப்தியம் இல்லை.
தேவி பூஷணம் ஆயுதங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தோடையும் சேர்த்து வச்சு உபய விபூதியும் சேர்த்து வச்சு இருக்கக்கூடிய விசிஷ்டனான எம்பெருமான் நமக்கு பிராப்தியம். அதனால நான் எல்லாருக்கும் இந்த கைங்கரியத்தை பண்ணணும். நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியங்ஷு மாம் மாம் மதீயஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுருஸ்வயம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் தானே இருக்கும் நம்ம, நான் மாத்திரம் தனியா இல்லையே. அப்ப நமக்கு ஒரு நல்லது கிடைச்சதுன்னா நம்ம மாத்திரம் எல்லாருக்கும் வேணும். நமக்கு ஒரு நல்ல வஸ்து ஒன்று கடையில் போய் நம்ம வாங்கினோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நாம மாத்திரம் சாப்பிட மாட்டோமே. அப்ப நமக்குன்னா குடும்பத்துல கணவன் மனைவி குழந்தைகள் எல்லாருமா சேர்த்து தானே அந்த குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தானே அதை அனுபவிக்கணும். அந்த மாதிரி எம்பெருமானே உனக்கு நான் கைங்கரியம் பண்ணும்போது நான் மாத்திரம் இல்லை, எல்லாருமாக எங்காத்துல எல்லாருமாக சேர்ந்து உனக்கு கைங்கரியம் பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு பரமபாகியத்தை எனக்கு அருளி செய்ய வேண்டும் என்பதாக பிரார்த்திக்கிறார். மாம் என்னையும் மதியஞ்சனி கிளம் என்னை சேர்ந்து இருக்கக்கூடியது என்னவோ எல்லாம் உனக்கு கைங்கரியமாக இருக்கும், கைங்கரியத்துக்காக ஆனும். சேதன என்னோட கூட இருக்கக்கூடிய சேதனர்கள் மனைவி குழந்தைகள் எல்லாரும், அச்சேதன அது மாத்திரம் இல்லை எங்காத்துல இருக்கக்கூடிய அச்சேதன வஸ்து கூட உனக்கு கைங்கரியத்துக்கு தான் உபகரணமாக தான் இருக்கணும். எல்லாமே எங்க ஆமே உன்னுடைய ஆமா இருக்கணும். இது எங்க ஆம் இல்லை, இது எம்பெருமான் இருக்கக்கூடிய இடம். இங்காத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கும் இல்லையோ இதெல்லாம் உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமான வஸ்துக்கள். இங்க இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் எம்பெருமாண்டிய திருவாராதனத்துக்கும் எம்பெருமாண்டிய நிவேதனத்துக்கும் உபயோகப்படக்கூடிய பாத்திரங்கள். இங்க இருக்கிற புஸ்தகங்கள் எல்லாம் எம்பெருமானுடைய ஸ்தோத்திரத்துக்காக உபயோகப்படக்கூடியது. அதனால இங்கே எல்லாமே உமக்கு சேஷமாக உம்முடைய கைங்கரியத்துக்காக இருக்கக்கூடிய வஸ்துகள் தான் எங்கிட்ட இருக்கணும், வேற வஸ்துகள் எனக்கு தேவை கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய திரவியம் பைசாலேருந்து ஆரம்பித்து எல்லாம் உம்முடைய கைங்கரியத்துக்கு உபயோகப்படணும் அப்படின்னு. சேதனம் கூட இல்லை அச்சேதனம், எங்காத்துல இருக்க செடி கொடியில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் பழங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாம் உமக்கு உபயோகப்படணும், சகலமும் உமக்கு இருக்கணும். சேதன அச்சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக எல்லாம் இருக்கணும், சேதன வஸ்துக்களும் அச்சேதன வஸ்துக்களும். வரத ஸ்வீ குரு ஸ்வயம், வரதனே இந்த வரத்தை நீ கொடுக்கணும், இதை இப்படி கைங்கரி உபகரணமாக ஏற்றுக்கொள்ள வேணும். என்னையும் எங்காத்துல எல்லாத்தையும் சேத்தனா சேத்தன வஸ்துக்கள் என்னை சேர்ந்தது எல்லாத்தையும் உம்முடைய கைங்கரியத்துக்கே இருந்தாக ஏற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு பிரார்த்தனை. மாம் மதீயஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரி ஓபகரணம் வரத ஸ்வீ குரு ஸ்வயம் ஸ்வதேக ரக்ஷ்ய மமத்வமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாபானி பிரவர்த்தானி நிவர்த்தய. அடுத்த விஷயம், நான் வந்து இந்த பிரகிருதி சம்பந்தத்தினாலே எத்தனையோ அபசாரங்கள்லாம் பண்ணுவேன், சரீரத்தில் தானே இருக்கும். அப்ப கைங்கரியம் பண்ணும்போதே கைங்கரியத்திலேயே புத்தி போகுங்கிறது கிடையாது, ஏன்னா சரீரம் பசிக்கும், சரீரத்தில் தாகம் இருக்கும், இன்னும் சரீரத்தில் எத்தனையோ உபாதிகள்லாம் இருக்கும். அப்ப கைங்கரியத்துல குறைவுகள்லாம் வரும். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சரீரன் மாத்திரம் இல்லாமல் இதுல சத்துவம் ரஜஸ்து தமசு அப்படின்னு குணங்கள்லாம் இருக்கிற அப்படின்னால இந்த ரஜஸ்து தமசுனாலே எத்தனையோ அபராதங்கள்லாம் கூட செய்ய வேண்டி வந்துடும். கைங்கரியம் பண்ணிட்டுக்குச்சியே தூக்கம் அப்படிங்கெல்லாம் வரும், உதமானதெல்லாம் நிறைய வரும். இன்னும் இல்லாமல் எல்லாத்துக்கும் மேல இன்னும் சகவாசத்தினாலையும் இன்னும் மற்ற காரணங்கள்னாலையும் பாபத்துல பிரவிற்த்தி எல்லாம் வரும். எம்பெருமானே தயவு பண்ணி பாப செயல்கள் நான் பண்ண ஆரம்பிச்சா என்னை தடுத்துரும், நான் பிரவர்த்தை அப்பாபானி பாப்பங்கள்லாம் செய்ய முடியும், என்னை பண்ணிடாதப்பா. பாபம் பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சு நான் கஷ்டப்படக்கூடாது. உம்முடைய திருவடியை நான் கைங்கரியம் பண்ணிண்டே உங்க திருவடியை அடையணும். பிரவருத்தானி நிவர்த்தைய இல்லை பாப்பச்சயங்கள்லாம் பண்ணும்படியாக பிரார்த்தங்கள்லாம் இருக்கே அதெல்லாம் பண்ணணுமேனா பிரவருத்தானி நிவர்த்தைய அதெல்லாம் நீ மாற்றி வச்சிரு, உம்முடைய அனுகிரகத்தினாலே எல்லாத்தையும் மாற்றி வச்சிரு, எனக்கு நல்ல புத்தியே ஒரு முடி பண்ணு. ஏன்னா ஸ்வதேக ரக்ஷியமம, நான் ஸ்வதேக ரக்ஷியம், நீ தான் என்ன காப்பாத்த, நான் இதுக்காக வேற ஒருத்தட்டிய போவேன், உங்ககிட்ட சரணாகதி பண்ணிட்டோம். அப்ப என்னுடைய பாப்பத்துக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா அதுக்கு இன்னொருத்தட்ட போனோம், இல்லை என்னுடைய கெட்ட காலம் வருது இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா ஜோசியர்கிட்ட போனோம், இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. நீ தான் என்னை ரட்சிக்கணும் என்ன ஆனாலும், அதனால நான் இன்னொருத்தட்டெல்லாம் போக மாட்டேன். ஸ்வதேக அவர் என்ன பண்ணா இந்த கிரகங்கள் நவகிரகங்கள் பின்னாடி போகணுவார், இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். நான் பாபம் செய்யாமல் செய்ய ஆரம்பிச்ச பாபமும் இல்லாமல் விலகி உனக்கு கைங்கரியம் வரணும்னா நீ தான் என்னை காப்பாற்றணும். ஏன்னா ஸ்வதேக ரக்ஷியா,
நீ நீ உன்னால மட்டுமே ரக்ஷணத்தை விரும்புவாய். ததேக ரக்ஷ்ய மம துவமேவ கருணாகர. அப்ப நீயே தான் இதை செய்யணும். கருணாகர, நான் இது செய்யணும், நான் எதுக்கு செய்யணும்? நீ பாபம் பண்ணா நீ பலன் அனுபவி, நான் எதுக்கு செய்யணும்னா கருணாகர. நீ கருணாமூர்த்தியாக இருக்கிறபடியினாலே, கருணாகரனாக இருக்கிறபடியினாலே, உன்னுடைய கருணையினாலே இதை எனக்கு அனுகிரகம் செய்யலாகாதோ என்பதாக பிரார்த்திக்கிறார். ததேக ரக்ஷ்ய மம துவமேவ கருணாகர பிரவர்த்தைய பாபானி பிரவருத்தானி நிவர்த்தைய ந பிரவர்த்தைய. என்னை பிரவருத்தி பண்ண வைக்காதே பாப பிரவருத்தி. நான் ஏதாவது பிரவருத்தி பண்ணான்னா கூட நிவர்த்தைய, அதை நிவர்த்தி பண்ணிடு. நீ என்னை தடுத்து வச்சிடு. ஏதோ பாபகாரியம் பண்ண ஆரம்பிச்சா கூட பெருமாள் அனுகிரகத்தினால, இப்ப நல்ல வேலை நான் ஏதோ பண்ண ஆரம்பிச்சேன், நல்ல வேலையா பெருமாள் தடுத்து நிறுத்திட்டேன், அதுவும் நல்லதா போச்சு அப்படின்னு சொல்ற மொழியோ அந்த மாதிரி பண்ணிடு. அகிருத்தியானாம் ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபு. அனுகூல்யஸ்ய சங்கல்பா பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம் சொல்றேன் முதல்ல. இனிமே அனுகூலமாகவே செய்வேன், பிரதிகூல காரியங்கள்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. ஆனா சரணாகிதி பண்ணச்ச இது ஒரு அங்கம் இருக்கு, ரெண்டு அங்கம். ஆனா கூட அப்படிதான் நடக்கிறோமா அப்படின்னா அது கிடையாது. ஏன்னா அகிருத்தியானாம் ச கரணம், செய்யக்கூடாதெல்லாம் நிறைய செய்யறோம். கிருத்தியானாம் வர்ஜனம் ச, செய்ய வேண்டியது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் செய்யாம விட்டுறோம். ஏதோ அவசியம் செய்யணுமோ அதை செய்யாம விட்டுறோம். கர்மானுஷ்டானங்கள்ல எத்தனையோ சொல்லியிருக்கு, அவசியம் செய்ய வேண்டியதெல்லாம் அதெல்லாம் செய்யாம விட்டுறோம். செய்ய வேண்டாத காரியங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் வீட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் மொத்தத்தையும் க்ஷமஸ்வ, இது எல்லாத்தையும் பொறுத்து கொள்ள வேணும். எம்பெருமானே, நான் செய்யற பாபங்கள் எல்லாம் கிருதான் கிரியமானான் கரிஷ்யமானாஸ்த சர்வான் அசேஷதாக க்ஷமஸ்வ அப்படின்னு எம்பெருமானார் பிரார்த்திக்கிற மாதிரி, க்ஷமஸ்வ நிகிலம் தேவ, மொத்தத்தையும் நீ பொறுத்து கொள்ள வேணும் அப்படின்னு அர்த்தம். அதாவது நான் தெரியாமல் செய்யக்கூடிய பாபங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேணும், தெரிஞ்சு செய்தியும் லகு சிக்ஷையெல்லாம் கொடுத்து எப்படியாவது மன்னிச்சுவிட வேணும் என்பதாக அர்த்தம். க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ. ஏன்னா பிரணதர்களுடைய ஆர்த்திகரன் வரதராஜ பெருமானுக்கு அபீஷ்ட வரதன்னு திருநாமம் முன்னாடி பார்த்தோம், வரதன்னு திருநாமம் நாம பார்த்தோம். இப்ப பிரணதார்த்திகரன் ஆச்சரியமான திருநாமத்தையும் சாதிக்கிற காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் எழுதியிருக்க, பிரணதார்த்திகர பெருமாள், பிரணதார்த்திகர வரத பெருமாள். பிரணதர்களுடைய ஆர்த்தியை ஹரன ஒழிப்போன்னர். பிரணதர்கள் அப்படின்னா சரணாகதி செய்தவர்கள், அவருடைய ஆர்த்தினா துக்கம், அதையெல்லாம் போக்கடிக்கக்கூடியவன் அப்படின்னே ஒருத்தர் பெயர் வச்சுருக்கோம் வச்சுக்கோங்க. சரணாகிதி பண்ணுவாளுடைய துக்கங்களை எல்லாம் போக்கடிப்பவன் அப்படின்னே பெருமாளுக்கு பெயர்னா இதுக்கு மேல என்ன வரும்? அப்படிப்பட்ட எம்பெருமானே பிரபுவே, நீ தான் இதை செய்யணும். என்னுடைய அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானம் வர்ஜனெல்லாம் பண்ணா அதெல்லாம் எனக்கு ஆபத்து தானே, இந்த ஆர்த்தியை போக்கடிக்கணும் அப்படின்னு. அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே அகிருத்திய கரண கிருத்தியா கரண அப்படின்னு அபராதத்துல முதல்ல ரெண்டுல எடுத்திருக்காரு. பகவத் அபஜார பகவத அபஜார அசஹ்யாபஜார அப்படின்னு அகிருத்தியகரணம் கிருத்தியாகரணம் சொன்னாலே பகவத் அபஜாரம்னா அதுலேயே சேர்ந்ததுதான் மொத்தமுமே. பகவத் அபஜாரம் சொன்னா எல்லாம் அதுல சேர்ந்துடும். பகவத் அபஜாரத்தில் இந்த கூட நமக்கு புரிய முடியாத விசேஷமா எடுத்து சொல்றேன். அதனால அகிருத்தியகரணம் கிருத்தியா அகரணம் அப்படின்னு இது எல்லாத்தையும் க்ஷமிச்சுக்கணும். க்ஷமஸ்வ நிகிலம் தேவ பிரணதார்த்தி ஹர பிரபு ஸ்ரீமன் யத பஞ்சாங்கம் அத்ரக்ஷணபராற்பணம் அதீகரத் ஸ்வயம் ஸ்வஸ்தின்னு அதோஹமிக நிர்பரா. இப்படியாக சரணாகிதி ஆச்சரியமாக சுவாமி தேசியின் அனுஷ்டித்த வைபவத்தை சுவாமி தேசியனே அருளி செய்ய நாம் கேட்டோம். இப்போ வந்து உபசம்ஹாரமாக, அதாவது முடிவுரையாக ஒரு வார்த்தை ஸ்ரீமன் அப்படின்னு ஒரு பாடம், இங்கேயும் ஸ்ரீமன் சீமான் ரெண்டு பாடம் இருக்கு. ஸ்ரீமன் யத பஞ்சாங்கம், ஒரு அஞ்சு அங்கத்தோடு இருக்கக்கூடிய சரணாகதி. மத்ரக்ஷண பரார்ப்பணம், என்னுடைய ரக்ஷண பொறுப்பை நான் அர்ப்பித்தேன் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த சரணாகதி. இதை அச்சீகரத்து, இதை எம்பெருமானை செய்து கொண்டான். ஸ்வயம், தானே செய்து கொண்டான். ஸ்வஸ்மின், தன்னிடமே செய்து கொண்டான். முதல்ல சொன்ன மாதிரி இதில் நான் செய்யறதுக்கு எதுவுமே இல்லை, என்னுடைய ரக்ஷண பொறுப்பை எம்பெருமானிடம் ஒப்படைத்தேன்னு முடிஞ்சு போய் சொல்லியோ. கடைசியில் சொல்கிறார், இதெல்லாம் முடிஞ்சு போயிட்டு வாஸ்தவம், ஆனால் இதை நான் செஞ்சேன்னு நான் சொல்ல விரும்பலை, இதெல்லாம் எம்பெருமான் தான் செய்கிறான் அப்படின்னு, எம்பெருமானை செய்து கொண்டான் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அச்சீகரத் ஸ்வயம் ஸ்வஸ்தின்னு அவன் தானே தன்னிடம் செய்து கொண்டான். அப்போ நீர் என்னதான் பண்ணீர் அப்படின்னா, அதோகமிக நிர்பரஹா,
அதனாலே நான் நிர்பரனாக இருக்கேன். பொறுப்பெல்லாம் என்னை கைவிட்டு கொடுத்து இல்லையா, இந்த ஆத்மாவை நானே எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு பொறுப்பு என்கிட்ட இருந்து நிச்சுக்கோ. அப்ப நான் என்ன பாடுபடணும், எத்தனை இந்த ஆத்மாவை காப்பாற்றிக்கிறதுக்காக கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் என்னன்னோ எல்லாம் பண்ண முடியும். இப்ப பார்த்தா மொத்தத்தையும் பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். எனக்கு கைங்கரியம் என்னன்னா நடக்கணுமே அப்படின்னா பெருமாளே நீ தான் நடத்திக்கணும். எனக்கு கைங்கரியத்துல அபராதம் வராமல் இருக்கணுமே அப்படின்னா பெருமாளே அபராதம் வராமல் நீ தான் பார்த்துக்கணும். எனக்கு நித்த கைங்கரியங்கள்லாம் விடாமல் நடக்கணுமேனா அது பெருமாளே நீ தான் பார்த்துக்கணும். நான் அகிருத்தியானான் சக்கரணம் கிருத்தியானாம் வர்ஜனன் அபராதங்கள்லாம் பண்ணாமல் இருக்கணுமேனா பெருமாளே நீ தான் பார்த்திக்க. எல்லாம் பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், மொத்தத்தையும் பெருமாள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், எனக்கு எதுவுமே கிடையாது. அதனால அத்தக அகம் இக நிர்பரஹா, அதனாலே நான் இங்க நிர்பரனாக பொறுப்பையெல்லாம் துறந்தவனாக எந்த கவலையும் இல்லாமல் ஆச்சரியமாக எம்பெருமானியே எதிர்பார்த்து கொண்டு இருப்பவனாக நான் இருக்கேன். ஏதாவது இதை செய்யணுமா அதை செய்யணுமான்னு பரபரக்கும் சில பேருக்கு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இது பண்ணலாமா. பெருமாள் கிட்ட பொறுப்பு பிடிச்சதான் வச்சுக்கோங்க, பெருமாள் பார்த்துக்கலாம், நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு விட்டு அந்த மாதிரியாக இந்த சரணாகதிங்கிறதுல பெருமாள் கிட்ட நம்ம ரக்ஷண பொறுப்பை ஒப்படைச்சிட்ட அப்படின்னால இனிமே ஆத்மாவுக்காக என்ன பண்ணலாம் இதுபடி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம பண்ண வேண்டியது கைங்கரியம் தான். அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம்ங்கிறது சந்தோஷத்துக்காக பண்றது தான் தவிர உபாயத்துக்காக பண்றது இல்லை. அதனால எம்பெருமானே இப்படி எல்லாத்தையும் பண்ணிண்டபடியினால என்னை கொண்டு சரணாகதி பண்ணி கொண்டபடியினாலே அதாக அகம் மிக நிர்பராக, அதனாலே நான் இங்கே நிர்பரனாக இருக்கேன் அப்படின்னு. இது இவ்வளவுதான் நிர்பரகான்னு சொல்லி சரணாகதிக்கு முக்கியமானது கடைசியில நிர்பரத்துவ அனுசந்தானம் என்பதாக சொல்வார்கள். பெருமான் கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சா போறாது, எனங்கிட்ட பொறுப்பு இல்லை அப்படிங்கிற அளவு இந்த நைர்பரிய அனுசந்தான் பெயர். அதோட கூட இந்த சரணாகதி போடணும், அப்பதான் பூர்த்தியாகும், இல்லாட்டா பூர்த்தியாகும். இது பெருமாள் கிட்ட ஒப்படைச்சிட்டா என்ன ஆச்சோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சில பேர் கவலைப்பட்டு போக முடியும். அந்த மாதிரிலாம் கவலைப்பட்டுன்றதா அப்போ ஒப்படைக்கலன்னு அர்த்தம். சரியா, ஒப்படைக்க வேண்டிய வாழ்க்கிட்ட ஒப்படைச்சிட்டா நாமளே நிம்மதியா இருப்போம். இல்லை யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு என்ன ஆச்சோ தெரியலையே என்ன பண்ண போறாரோ தெரியலையே கை விட்டுருவாரோ தெரியலையேன்னு இருந்தா அப்போ நைர்பரியம் இல்லைன்னு அர்த்தம், நிர்பரத்துவ அனுசந்தானம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் இல்லாமல் எம்பெருமான் கட்டாயம் காப்பாற்றுவான் அப்படிங்கிறபடினாலே நிர்பரனாக நான் இங்கே இருந்திருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்லி இதோட சமாப்தி பண்ற. இதில் இன்னொரு ஸ்லோகம் ஒன்றும் கூட சேர்த்து அனுசந்தானம் பண்ற வழக்கம். அந்த ஸ்லோகம் வந்து இந்த ஞாச விம்சதியில கடைசியாக சாதிக்கிற ரங்கநாதன் விஷயத்துல இருந்தா கூட நிர்பரகான்னு சொல்றபடினால அந்த நைர்பரிய அனுசந்தானம் பண்ற விசேஷமான ஸ்லோகம் இது. அதனால அதையும் சொல்ற வழக்கம். சம்சாராவர்த்த வேக பிரசமன சுபத்ருக் தேசிக பிரேக்ஷிதோகம் சந்தியக்தோன்யைருபாயைர் அனுசித சரிதேஷ்வத்ய சாந்தாபிசந்திஹி நிசங்கஸ்தத்வ திருஷ்டியா நிரவதிக தயம் பிராப்ய சம்ரக்ஷகந்த்வாம் யஸ்ய த்வத்பாத பத்மே வரத நிஜபரம் நிர்பரோ நிர்பயோஸ்மி. சம்சாரத்தில் எப்படியோ சுத்தி சுத்தி அடுத்தடுத்த ஜென்மம் எடுத்துன்னு இருக்க திடீர்னு ஆச்சாரனுடைய கட்டாட்சம் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு எம்பெருமான் கிட்ட ஓடி வந்து சரணாகதி பண்ணலாம் அப்படின்னு தோணித்து அப்போ எம்பெருமான் கிட்ட அளவில்லாத கருணையுடைய எம்பெருமான் கிட்ட போய் பிரார்த்திச்சு சரணாகதி அப்படின்னு ஒன்று பண்ணி எம்பெருமானே நீயே ரக்ஷகன் அப்படின்னு எம்பெருமான் கிட்ட என்னுடைய பொறுப்பை எல்லாம் அவன் திருவடிகளில் ஒப்படைச்ச அப்புறம் நான் எப்படி இருக்கேன் கேட்டா, இது என்னுடைய கதை முதலேன்னு சொல்லணும்னா, பாப கர்மங்கள் பண்ணி அந்த கர்ம பிரவாகத்திலே இருக்கக்கூடிய சித்தின்னு இருக்கக்கூடிய என்னை மாத்தினவர் ஆச்சாரியன்லேருந்து ஆரம்பித்து ஆச்சாரியன் மாற்றி அதுக்கப்புறம் எனக்கு ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் சரணாகதியை நான் புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் சரணாகதியை பண்ணி எம்பெருமான் கிட்ட பிரார்த்திச்சு சரணாகதி பண்ணி எல்லாம் என் கதை பெரிய கதை. இது இப்பொழுது கதை என்ன கேட்டா, நிர்பரோ நிர்பயோஸ்மி, பொறுப்பே இல்லை எம்பெருமான் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சுட்டேன் பெருமாள் பார்த்துக்கிறான். அதனால் நான் இனிமே உபாயங்கள்லாம் எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அபாயங்களும் எதுவும் பண்ணாமல் இருக்க போறதுனாலே பெருமாள் பார்த்துக்கிறபடினாலே நிர்பரா நிர்பயா சம்சார பயம்ங்கிறதே கிடையாது இனிமே. அதனால ஒரு பயமும் இல்லாமல் கவலையும் இல்லை பயமும் இல்லை. ஏன்னா கவலை இல்லைன்னா கூட சில பேருக்கு பயம் இருக்கும், என்ன பண்ண முடியாது ஐயோ என்ன ஆகும் என்ன போடுறதோ தெரியலையே, அந்த பயமும் இல்லை. எம்பெருமான் கிட்ட இப்ப பொறுப்பு ஒப்படைச்சபடினால பாரம் கையில இல்லை, ஏன்னா கையில பாரம் இருந்துச்சுக்கோங்க அப்ப நமக்கு பாரத்தை சுமந்துட்டு இருக்கணும். அது இல்லாமல் பெருமாள் கிட்ட ஒப்படைச்சாச்சு நிர்பரா, ஆனா பெருமாள் என்ன பண்ணுவாரோன்னு பயமா இருக்கா நிர்பயா, ஏன்னா பெருமாள் தான் ரட்சிக்கன். பிராப்திய சம்ரக்ஷகம் துவாம், நீ ரட்சகனா இருக்கும்போது எனக்கு என்ன பிராப்தியா பிரார்த்தியான்னு ரெண்டு பாடம் இருக்கு.
தொட்பாத பத்மே, உன் திருவடியில எப்ப பரநியாசம் பண்ணேனோ அப்ப நான் நிர்பரனாக இருக்கேன், நிர்பயனாக இருக்கேன், பரமும் பயமும் இல்லாம இருந்திருக்கேன். ஏன்னா ஒப்படைக்க வேண்டியவாக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இன்னொருத்தர்கிட்ட ஒப்படைச்ச வேணா நான் கவலைப்படணும். அதெல்லாம் இல்ல, நானே வச்சிருந்தா நானே பரத்தை சுமக்கணும், ரெண்டும் கிடையாது. உங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு, இனிமே எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு நைர்பரிய அனுசந்தானத்தை அங்கே சாதித்ததை இங்கே ஆச்சரியமாக அனுசந்திப்பவர்கள் பெரியவர்கள். ஏன்னா அதுதான் முக்கியம், நமக்கு சரணாகதி பண்ணி முடித்தவாளுக்கு என்ற ரீதியில. இப்படியாக இந்த சரணாகதி பிரயோகம்னு சொல்லலாம் ஒரு ரீதியில. அதை சுருக்கமாக சுவாமி தேசிகன் 10 ஸ்லோகங்கள்லேயே அருளி செய்ததை பார்த்தோம். விசேஷமான அர்த்தங்கள்லாம் நிறைய வியாக்கியானங்கள்லாம் சாதிச்சிருக்கா, அதையெல்லாம் நாம் அப்பப்போ அப்படி நடுவில் நடுவில் அனுசந்தானம் பண்ணிக்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.